அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, கொரோனா வைரஸ் நம்மளை தாக்காததுக்கு எந்த மாதிரி உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டங்களில் ஒரு நாளுக்கு நாள் வந்து கொரோனா வைரஸ்ங்கிறது அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில். அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுனாசின்ங்கிற ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல இருந்ததுன்னு அப்படின்னா கொரோனா வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகாது அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லுனாசின்ங்கிற ப்ரோட்டீன் வந்து எதில் எந்த உணவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயா சார்ந்த உணவுகள், சோயா பீன்ஸு, சோயா பால், சோயா ஐட்டம் எல்லாத்துலேயுமே வந்து ஸோ அந்த ப்ரோட்டீன் ஆனது அதிகமாக இருக்குது. அதை தவிர பார்லியில் இருக்குது, பார்லி கஞ்சி, பார்லியில் எது செய்ய முடிஞ்சு சாப்பிட்டாலும் அது முடிஞ்ச வரையும் எடுத்து சாப்பிடுங்க தினமும். அடுத்து அதை தவிர கம்புலேயுமே அந்த ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி உணவு வகைகளை இந்த காலகட்டங்களில் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதை தவிர ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்க் எப்போதும் வெளியே போகும்போது அணிஞ்சு தான் இருக்கணும். சானிடேஷன் அது பேர் ரொம்ப முக்கியமாக இருக்கும், முக்கியமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.